கதை கேட்க ரெடியாடா. வா ப்ரோ. என்ன ப்ரோ? நான் பரமசிவன். எப்படி இருக்க? என்னடா இவன் அடிக்கடி கன்சிஸ்டண்டா வீடியோ போடுறான்னு யோசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இங்க ஒண்ணு தொங்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கூடிய சீக்கிரம் 100K அடிக்கணும் இல்லையா? அதற்காக அண்ணன் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போடா, போய் கிரைண்ட் பண்ணு போ. சோ எஸ், கன்சிஸ்டன்சி. அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னால் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. புதுசாக யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. என்னால் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பாரு, எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என் வீடியோஸ் பார்க்கும்போது லைக் பண்ணிட்டு தான் பார்க்கணும். சத்யாவோட ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கையில் லைக் பட்டனுக்கு போயிடணும். எப்படி? டிங். 5, 5, 8. எனக்கு மேட்ச் வராது. எங்க ஒய்டிஎஃப்? இங்க பாருங்க பைத்தியம். அது என்னன்னே தெரியல. சிங்கிள் சிங்கிள்னு சொல்லும் போது ஒருத்தர் மூஞ்சி தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆத்திரங்கள் வருது. ஓகே ஓகே, நோ வயலன்ஸ். அட்டன் டைம்ல ஆறு பொண்ணு ஓட்டுவான்டா என் ஃப்ரெண்டு. பிரியா, ரம்யான்னு அவங்க ஃப்ரெண்டும் சேர்த்து வச்சு ஓட்டுவான். இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா? யாரா நீ? கேரட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கண்ணுக்கு நல்லது. அதே மாதிரி கேரட்டை பார்க்கறதுக்கும் நம்ம கண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கும். மஷ்ரூமை சாப்பிட்டா நம்மளுடைய இயர்ஸ்க்கு நல்லது. அதே மாதிரி மஷ்ரூமை பார்க்கறதுக்கும் இயர்ஸை பார்க்குற மாதிரியே இருக்கும். வால்நட்டை சாப்பிட்டா நம்மளுடைய பிரெயினுக்கு நல்லது. அதே மாதிரி வால்நட்டை பார்க்கறதுக்கு நம்ம பிரெயினை பார்க்குற மாதிரியே இருக்கும். இஞ்சி சாப்பிட்டா நம்மளுடைய ஸ்டொமக்கு நல்லது. அதே மாதிரி இஞ்சி பார்க்கறதுக்கு நம்மளுடைய வயிறு மாதிரியே இருக்கும். அப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட்டா நம்மளுடைய கணையத்துக்கு நல்லது. அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவுடைய ஷேப்பும் கணைய மாதிரி தான் இருக்கும். கிரேப் ஃப்ரூட்டை சாப்பிட்டா பிரீஸ்டுக்கு நல்லது. அதே மாதிரி பிரீஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கிரேப் ஃப்ரூட் மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி ஏங்க பிரீஸ்டுங்க? ஐயா ஐயா, பிஜிஎம் என்ன ப்ரோ? பிஜிஎம் அது ஐயா பாத்தீங்களா? நமக்கே தெரியாம காய்கறியிலயும் பழங்கள்லயும் எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு. நான் முத கேரட் நிறைய சாப்பிடணும். அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. கைத்து மேல ரெண்டு போட்டே வச்சுக்க, எல்லாம் சரியா போயிடும். இதை விட ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும் போது தான் ஏறுவேன்ற ஒரு கும்பல் இருக்கும். நான் ஒருத்தனை பார்த்தேன். ஒரு பையன், சின்ன பையன், டவுசர் தான் போட்டிருந்தான். எல்லாரும் ஏறிட்டாங்க. ட்ரெயின்ல இருந்து அந்த ஸ்டேஷன்ல நிக்குது, எல்லாருமே ஏறிட்டாங்க. இவன் மட்டும் தான் நிக்கிறான். நல்லா அந்த வடிவேல் ஒரு படத்துல நின்றுட்டு இருப்பாடு அந்த மாதிரி, அந்த கம்பியை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான் பிளாட்ஃபாரத்துல. நானும் சரி ஏறிடுவான், ட்ரெயின் அந்த மூவ் ஆகும்போது ஏறிடுவான்னு பாக்குறேன். எல்லாருமே வந்துட்டு ஒரு மூணு ஸ்டெப்புக்கு அப்புறம் ஏறிடுவாங்கல்ல, லைக் அந்த ஒரு மூணு வாட்டி அந்த ஓடிட்டு அப்படின்னு கால வச்சிருவாங்கல்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறான். நானும் பாக்குறேன் பாக்குறேன், ஏறுவான் ஏறுவான்னு பாக்குறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்னதான் ஆகுதுன்னு எனக்குள்ள இருந்த அந்த ஒரு சைக்கோபாத் வந்துட்டு தேடிக்கிட்டே இருந்தான். விழுவானா மாட்டானா, விழுவானா மாட்டானா, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏறவே மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல விழுந்துருவோம்னு தெரியும்ல, அந்த ஸ்பீடுக்கு போயிட்டக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி தடுமாறி ஏறிட்டான். அப்படியோ எனக்கு இதுல என்னன்னா, இது அவன் மாசுக்காண்டி பண்றானா, இல்ல அவன் உண்மையிலே ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறவன் ட்ரைனிங் பண்றானா? யூ கெட் தி பாயிண்ட். இதை வந்துட்டு மாசு காண்டி பண்றவங்களுக்கு ஒரு மெசேஜ் என்னன்னா, டேய் செத்துருவடா, ட்ரெயினுக்குள்ள மாட்டினா என்னடா ஆகும்? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு பூமர் தனமா இருந்தாலுமே பரவாயில்ல, ட்ரெயின்ல போனீங்கன்னா கரெக்டா இருந்துக்கு, அவ்வளவுதான். புகைப்பிடிக்காதீர்கள், புற்றுநோயை உண்டாக்கும். மது அருந்தாதீர்கள், வீட்டுக்கு நாட்டிற்கு உயிருக்கு கேடு. ஏண்டா உற்பத்தி பண்ணலாம், அதை விற்கவும் செய்யலாம், நான் காசு போட்டு வாங்கவும் செய்யலாம். குடிக்காம இப்படி போட்டு உடைக்க முடியும்? என்ன நடக்குதுங்க? ஐயோ, போட்ட வீடியோலயே தெளிவான வீடியோ இதுதான். இவனுங்களை வந்துட்டு நாம தான் லூஸ் நினைச்சிட்டு இருக்கோம். பட் தே ஆர் டூ ஸ்மார்ட். இவங்க கூட பரவாயில்ல, இந்த காத்து கருப்பு கரையெல்லாம் ரொம்ப தெளிவான பயவுளையா இருக்கான். நாம தான் அவங்களெல்லாம் லூஸ் நினைச்சிட்டு இருக்கோம். சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. யார் அந்த சமயக்காரன்? சரியா சமயம் சொல்லுங்க. நாளையில இருந்து என்ன ப்ராப்ளம் இருக்காது? பாத்திமாமா வேகமா நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி, ஒரு நாலு நாள் பொறுமையா தான் நட.
எனக்கு புளியும் மாங்காயும் சாப்பிடணும் போல இருக்கு. மரம் மரத்தையே புடுங்கி கொடுக்குற சாப்பிட்டுக்கிட்டு என்னாச்சு உனக்கு? அட ஒன்னும் தெரியாத மண்ணுக்குள்ளே. This is legit. எங்க எல்லாரோட ரெஸ்பான்ஸ் KGF தியேட்டர்ல பார்க்கும்போது ராக்கி பாய்க்கு என்னன்னோ தெரியுது, எல்லாம் இது தெரியல உனக்கு. எனக்கு ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு மேல உள்ளவங்களுக்கு. சரி அவங்களோட போட்டோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேல உள்ளவங்க சொல்றாங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ உள்ளவர் சொல்றாரு, அது உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ முடியுது. இந்த இடத்துல அசிங்கப்பட்டது அந்த ரெண்டு ஆண்கள் மட்டும் இல்ல, எந்த தவறு செய்யாத அந்த ரெண்டு பெண்களும் தான். சாதாரண பொண்ணு தானே, அதை வச்சு விளாண்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யுவர் மாம் ஜோக்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நம்ம இந்த விஜய் டிவி அண்ணா, சி நம்ம விஜய் டிவி கிஷோர் அண்ணா சொல்கிற மாதிரி இந்த யுவர் மாம் ஜோக்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இந்த யுவர் மாம் ஜோக்ஸ் வந்துட்டு ஸ்டூபிட் ஓல்ட் அண்ட் ஹாவ் டன் லைக் 100 times ஜஸ்ட் லைக் யுவர் மாம். காய்ஸ் இதெல்லாம் ஜோக்ஸ், புரிஞ்சுக்கங்க. இட்ஸ் ஃபன்னி. யுவர் மாம் ஜோக்ஸ் ஆர் ஃபன்னி. Me and who? அசிடி வெண்ணமாவளே. ஏய் கேப்டன் பாருங்கடா பெண்கள். டோலிஸ் கம் ஆன், இட்ஸ் எ ஜோக் ஜஸ்ட் லைக் யுவர் ரைட்ஸ். ஏய் நான் தான் சர்க்காசம் பண்ணுவேன்னு தெரியும்ல. டோலிஸ் கம் ஆன், அஃபண்ட் ஆகாதீங்க. திஸ் ஆர் ஜஸ்ட் ஜோக்ஸ். இதெல்லாம் நான் இப்போ ஏன் வார்னிங் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, முன்னாடி இந்த நான் ஜோக்கை போட்டிருந்தேன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு, வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் ஜோக்கு சர்க்காசம்னு சொல்லிட்டு. பட் இப்போல்லாம் நிறைய புதுசு புதுசாக வர ஆரம்பிக்கிறீங்கள. ஸோ சின்ன வயசுல இருந்து நான் இப்போ வரைக்கும் இன்னமும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன். கிக் பட்டர்ஸ்கி, ஹிட்வர்சஸ், கேட்டு, டோராவின் பயணங்கள், டிராகன் பூஸ்டர், ஜாக்கி ஜானு, இதெல்லாம் நிறைய பாத்துருக்கேன். நம்ம புள்ளடா இது. இது என்னடா போலீஸா? போலீஸ் இந்த மாதிரி ஓடுது. ஓ யானையா? I know you adopt lot of children, ma'am. Yeah. So what is the process? இப்ப புரியுதா நான் எதுக்கு அந்த பிகினர்ஸ் வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்படி சொல்லியிருந்தானுங்கன்னா, என்ன ப்ரோ கண்டென்ட்டே கிடைக்காம இதை பிடிச்சி மில்க் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு மொத்தம் 6-7 சீரீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வாரத்துக்கு போட்டால் கூட அப்படியே சைக்கிள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னால. நான் போட்ட காரணம், இந்த வீடியோ எதுலையாவது வந்திருக்கலாம் எனக்கு, லைக் ட்ரைனட்டல் ஆஃப்ல வந்திருக்கலாம், இந்த மோஜ் ஸ்க்ரோலிங் மோஜில் வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்திருந்தா நானும் இந்த காப்பிரைட் மிரட்டலுக்கு ஒரு ஆளாயிருப்பேன். ஸோ இனிமே கரெக்டாக இருந்துப்பான்னு அக்கா. உங்கள் முகம் செம்மையா இருக்கு அக்கா, உங்கள் சிரிப்பு சூப்பர், உங்க வீடியோ செம்ம, உங்கள் டான்ஸ் சூப்பர். அவன் எவ்வளவு ரீசெண்டான சிம்பா இருந்தான்னா மூஞ்சியை கட்டாம எழுதி காமிச்சிருப்பான். சரி ஓகே, ஸ்க்ரோலிங் மாஜுரன் இறுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இறுதிக்கு வர்றது இருக்கட்டும், இந்த வீடியோ கரெக்டான டைமுக்கு வந்துருமான்னு தெரியல. ஏன்னா நான் நினச்ச நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே பெருசு. இதில் கஷ்டப்பட்டு தூங்காமல் கொள்ளாமல் எல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பண்ணாலும் நினச்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியல. வீடியோவை டிமானடைஸ் பண்ணிடுறான் நிறைய பேருக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ பண்ணுறவனுங்க லேட் பண்ணிட்டாங்கன்னா வீடியோ லேட்டாக தான் வருது. சண்டேக்குள்ளே வந்துடும் நம்புறேன். சரி ஓகே, முடிச்சுக்குவோமா? என்னப்பா போவோமா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் பீஸ். அஞ்சு எட்டா லைக் போட்டுருங்க. தேங்க்யூ. ஓகே.
அம்மா தாயே.